Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி தேங்காய் பர்ஃபி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு ரெசிபி. இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு ஒரு கப் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் சர்க்கரைக்கு கால் கப் தண்ணியை சேர்த்து இந்த சர்க்கரை எல்லாமே கரைச்சிக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். ஸோ இந்த கேப்பில் நான் தேங்காயில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோலை சீவிட்டு ஒரு கப் தேங்காவை நான் துருவி எடுத்துக்கிறேன். அந்த துருவின தேங்காவை நான் இந்த இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து அதை பவுடராக்கி அந்த பவுடரை இதில் நான் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை அரைக்கும் போது நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி பேனில் இருக்கிற பேஸ்ட் எல்லாமே நான் அதில் மாற்றிக்கிறேன். மாற்றி நான் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன். நான் இங்கே டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான கோகனட் பர்ஃபி தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.